ஹலோ கைஸ், இந்தியாவோட ஸ்குவாட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. வேர்ல்ட் கப்புக்கு மட்டும் இல்லாம வரப்போற சீரீஸ்க்குமே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஆஸ்திரேலியா அண்ட் சவுத் ஆப்பிரிக்கா. என்னோட யூடியூப் சேனல்ல ஃபாலோ பண்றீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்க ஆதரவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அந்த டீம் எக்ஸ்பெக்டட் டீம் வந்ததுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷங்க. ஆனா பெரிய டாக்கிங் பாயிண்டா என்ன இருந்தது, ஆப்வியஸ்லி ஹர்ஷல் பட்டேலுக்கு பதிலா ஷமி இருந்திருக்கணுமா, சஞ்சு சாம்சன் இருந்திருக்கணுமா, ஸ்ரேயஸ் ஐயர் இருந்திருக்கணுமா, இதெல்லாம் பத்தி பேசலாம். பட் இதெல்லாம் மட்டும் இல்லாம ஐ திங்க் இட் இஸ் அ வெரி வெரி செட்டில் ஸ்குவாட். ஒரு சர்ப்ரைஸ் இல்ல, ஒரு கான்ட்ரவர்சி இல்ல, ஒரு நல்ல ஒரு பேலன்ஸ் ஸ்குவாட் எடுத்திருக்காங்க. இந்த ஸ்குவாடை பத்தி பேசலாம், கீ பாயிண்ட்ஸ் என்னவா இருக்கும் இந்த வேர்ல்ட் கப்பை நோக்கி அப்படின்னு பேசலாம். இருக்காரு. பட் பாக்கி மூணு பேர் வந்து மிஸ் அவுட் ஆறாங்க இந்த ஒரு ஸ்குவாட்ல இருந்து. அவங்களுக்கு பதில யாரெல்லாம் வந்திருக்காங்கன்னா, நீங்க நோட் பண்ண ஒரு விஷயம் என்னவா இருக்கும் அப்படின்னு நான் ஃபீல் பண்றேன்னா, நிறைய பேர் இதுல போலர்ஸ்ல, ஆமாங்க, நிறைய வாட்டி வந்து ஒரு டோர்னமெண்ட் சரியா போலன்னா கத்தி விழுது நிறைய போலர்ஸ் மேல தான். பேட்டிங் ஆர்டர் ஆல்மோஸ்ட் சிமிலரா தான் இருக்கு, ஒரு பெரிய டிஃபரன்ஸ் இல்ல. பட் பேட்டர்ஸ்னு பார்த்த வரைக்கும் ஐ திங்க் தீபக் கூடா வந்திருக்காரு இந்த ஸ்கீம் ஆஃப் திங்ஸ்ல. அக்ஷர் பட்டேல் உள்ள வந்திருக்காரு, அவர் மட்டும் இல்லாம ரெண்டு புது போலர்ஸ் ஃப்ரம் லாஸ்ட் இயர், ஹர்ஷல் பட்டேல் அண்ட் ஹர்ஷ்தீப் சிங், ரெண்டு பேருமே வெரி வெரி குட் டெத் போலர்ஸ், நல்ல ஐபிஎல்ஸ்க்கு அப்புறம் உள்ள வராங்க. பாயிண்ட் நம்பர் டூ, இந்த ஒரு பர்டிகுலர் ஸ்குவாட் முதல்ல வர கேள்வி என்னங்க எல்லாருக்குமே வருது. இப்போ விராட் கோலி 100 அடிச்சாரு ஆப்கானிஸ்தான் அகைன்ஸ்ட் அட் தி டாப் ஆஃப் தி ஆர்டர். சோ யாரு ஓபன் பண்ண போறாங்க? ரோஹித் சர்மா ரெஸ்ட் எடுத்தார் அந்த கேம்ல, பட் யாரு ஓபன் பண்ண போறாங்கங்கற ஒரு கேள்வி கண்டிப்பா எல்லாருக்குமே எழும்பலாம். என்ன கேட்டிங்கன்னா, என்னோட ஒபினியன்ல ஐ வில் ஸ்டில் கோ வித் ரோஹித் சர்மா அண்ட் கேஎல் ராகுல். இவ்ளோ லேட் இந்த டே தேவையில்லாம மாத்த தேவையில்ல, கேஎல் ராகுல கீழே இருக்க தேவையில்ல. பட் அதுக்கான விடை இப்ப நடக்க போற அந்த ஆஸ்திரேலியா சீரீஸ்ல தெரிஞ்சிடும். பாயிண்ட் நம்பர் டூ, ரிஷப் பண்டா, தினேஷ் கார்த்திகா, லெப்டா ரைட்டா, யார் ஆட போறீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் கண்டிப்பா தினேஷ் கார்த்திக் தாங்க சொல்லுவேன். ஆஸ் அ கீப்பர் அண்ட் ஆஸ் அ பினிஷர் ஐ திங்க் தினேஷ் கார்த்திக் இஸ் பெட்டர். ரிஷப் பண்ட் விளாடினா டாப் ஆஃப் தி ஆர்டர்ல விளாடக்கூடிய வாய்ப்பு நிறைய கொடுக்கணும். அவர் டாப் போர்ல விளாடக்கூடிய எபிலிட்டி அவருக்கு எக்கச்சக்கமா இருக்கு, நிறைய பினிஷ் பண்ணது கிடையாது கேம்ஸ். ஸோ டெஃபினட்டா நான் தினேஷ் கார்த்திக் அந்த பினிஷர் ரோலுக்கு வச்சுப்பேன். மோர் சோ ஏன் அப்படி சொல்றேன்னா, ரிஷப் பண்டா இருக்கும், தினேஷ் கார்த்திகா இருக்கட்டும், நீங்க அவங்க ரெண்டு பேரை மட்டும் விட்டுருங்களேன், பாக்கி எல்லா பிளேயர்ஸும் எடுத்து பாருங்க. இந்த ஒரு பர்டிகுலர் ஸ்குவாட்ல ஆல் 7 பேட்டர்ஸ் அக்ஷர் பட்டேல விட்டுடுங்க, பட் பாக்கி இருக்கிற 7 பேர்ல அவங்கவுங்க ஐபிஎல் பிரான்சைசிஸ்க்கு 4th நம்பர் கீழே விளையாடுறதே கிடையாது. யார் வேணாலும் இருக்கட்டும், அவங்க எல்லாருமே டாப் ஃபோர்ல விளையாடக்கூடிய பிளேயர். ஸோ அவங்க அங்க ரன் அடிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் அவங்கள வந்து நம்பர் 5 நம்பர் 6 7 கீழே ஆட வைக்கிறதுல ஒரு சென்ஸே இல்லைன்னு நான் ஃபீல் பண்றேன். தினேஷ் கார்த்திக் நம்பர் 6 தான் விளையாடுறாரு அவரோட ஐபிஎல் பிரான்சைஸிக்கு. ஸோ டெஃபினட்டா நான் என்ன ஃபீல் பண்றேன்னா, அவருக்கு நீங்க ஒரு வாய்ப்பு கொடுத்தாகணும் ஆஸ் அ பினிஷர். பினிஷர் அப்படின்னு பேசும்போது அதுக்கப்புறம் வருவாங்க ஸ்பின்னர்ஸ் அண்ட் ஆல்ரவுண்டர்ஸ். ரவீந்திர ஜடேஜா இல்லாத பட்சத்துல என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்ட்ரெயிட் ஸ்வாப் அக்ஷர் பட்டேல் வருவாரு. நிறைய பேர் என்ன கேட்டிருக்காங்க, லெப்ட் ஹேண்ட் பேட்டரி இல்லாத ஒரு ஸ்குவாடா எடுத்திருக்கீங்களே எப்படி அப்படின்னு. போதுங்க, ஒரு லெப்ட் ஹேண்டர் அக்ஷர் பட்டேல கண்டிப்பா வந்து நீங்க வந்து ஒரு ஃப்ளோட்டரா வந்து யூஸ் பண்ணலாம். நான் ஒரு பெரிய பிலீவர் ஹேவிங் அ லாட் ஆஃப் லெப்ட் ஹேண்டர்ஸ், பட் யாருக்குமே அந்த வாய்ப்பு கொடுக்கல. நிறைய பேர் பேசாத ஒரு பிளேயர் நான் சொல்லுவேன், ராகுல் டெவாட்டியா கண்டிப்பா நல்ல ஒரு ஐபிஎல் இருந்துச்சு அவருக்கு, செம்மையா பினிஷ் பண்ணி கொடுத்தாரு கேம்ஸ். ஷபாஸ் அகமத் கொஞ்சம் ரெக்கனிங்ல இருக்காரு. ஸோ இந்த மாதிரி பிளேயர்ஸ் எல்லாம் இருக்கும் போது இந்த மிடில் ஆர்டர்ல அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்திருந்தா மேபி இந்த ஒரு சமயத்துல வந்து அவங்களை ட்ரை பண்ணிருக்கலாம். பட் இப்ப இருக்கிற பெஸ்ட் பெட் அக்ஷர் பட்டேல், சமீப காலத்துல ஓடிஐ சீரீஸ்ல வெஸ்ட் இண்டீஸ்ல சூப்பரா ஒரு கேம் பினிஷ் பண்ணி கொடுத்தாரு வித் த பேட். அக்ஷர் பட்டேலுக்கு கண்டிப்பா பேட்டிங் அபிலிட்டி இருக்கு, அவரை நீங்க ஃப்ளோட்டரா யூஸ் பண்ணலாம். அது மட்டும் இல்லாம, சரி அக்ஷர் பட்டேல் சர்டன்டினா, அஸ்வினா செஹலா இந்த ஒரு க்வெஸ்சன் கண்டிப்பா எழுமுங்க. ஐ திங்க் அகேன்ஸ்ட் தி ஆப்போசிஷன் என்ன மாதிரி ஸ்ட்ரென்த் இருக்கு, ஆப்போசிஷனுக்கு ஏத்த மாதிரி ஒரு ஸ்பின்னர் விளாடுவாங்கன்னு தோணுது. ரெண்டு பேரும் விளாடுறதுக்கு எனக்கு எதுவும் கம்மி சான்சஸ் தான் இருக்குன்னு தோணுது. ஸோ த ஃபிஃப்த் அண்ட் ஃபைனல் க்வெஸ்சன் என்ன அப்படின்னா, யார் உங்களோட சீமர்ஸா இருப்பாங்க? ரோஹித் சர்மாவை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப கிளியரா இருக்கு. சீசன் டைம்ஸ்ல வந்து ஒரு இன்டர்வியூ கொடுத்தாரு, சேயிங் எனக்கு 4 மீடியம் பேசர் வேணும் அண்ட் 2 ஸ்பின்னர் வேணும், அதுல ஒருத்தர் ஆல்ரவுண்டர் அப்படின்னு. சோ காம்போசிஷன் வைஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, 4 சீமர்னா 4 அவுட் அண்ட் அவுட் சீமர்ஸ் போக மாட்டாங்க, 3 சீமர் பிளஸ் ஹார்திக் பாண்டியா. புவி அண்ட் பும்ரா ஆல்மோஸ்ட் சர்டன்டின்னு நான் சொல்லுவேன். ஹர்ஷல் பட்டேலா ஹர்ஷ்தீப் சிங்கா அந்த 3rd ஸ்பாட்டுக்கு வந்து கண்டிப்பா அந்த ஒரு சண்டை ஒன்று இருக்கும். யாரை விளையாட வைக்க போறாங்க, அகேன் காம்பினேஷன், ஒரு லெப்ட் ஆர்ம் சீமர் வேணும்னா ஹர்ஷ்தீப் ஆட வைக்கலாம், யாரை ஆட வச்சாலும் பெரிய தவறு கிடையாதுங்க. பட் அது மட்டும் இல்லாம 3 சீமர், 4th போலிங் ஆப்ஷன், 4th பேஸ் போலிங் ஆப்ஷன் ஹார்திக் பாண்டியா,
ரெண்டு ஸ்பின்னர், அதுல ஒரு ஆல்ரவுண்டர் அக்ஷர் பட்டேல், இன்னொன்னுல அஸ்வினோ செஹலோ. இதுதான் வந்து ஒரு காம்பினேஷன் அவர் லைக் பண்றாருன்னு எனக்கு தோணுது. ஸோ ரோஹித் சர்மாவை பொறுத்த வரைக்கும் இதை வந்து சொன்னதுனால நான் சொல்றேன் தட் தீஸ் ஆர் யுவர் பிளேயர்ஸ் தட் ஆர் இன் கண்டென்ஷன், இதனால இந்த மாதிரி ஒரு ஸ்குவாடை எடுத்திருக்காங்க அப்படின்னு எனக்கு தோணுது. பட் ஓவரால் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு வெரி வெல் பேலன்ஸ் ஸ்குவாட். இதுக்கு மேல வந்து எப்படி அண்டர் ப்ரெஷர் பெர்ஃபார்ம் பண்றாங்க, எந்த காம்பினேஷன் யூஸ் பண்றாங்க, எந்த காம்பினேஷன் கிளிக் ஆகுது அப்படின்னு பாக்கிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு வரப்போற ஆஸ்திரேலியா சீரீஸ் அண்ட் சவுத் ஆப்பிரிக்கா சீரீஸ். அதுல மறக்காதீங்க ஒன்னு ரெண்டு சேஞ்சஸ் இருக்கு. முகமது ஷமி அண்ட் தீபக் சஹர் உள்ள வராங்க இந்த ஸ்குவாட்ல. ஸ்தீப் சிங் வந்து ஒரு ஓய்வு கொடுத்திருக்காங்க, அவர் நிறைய கிரிக்கெட் விளையாடிருக்காரு ஒரு பீரியட் ஆஃப் 12 மந்த்ஸ். அவர் மட்டும் இல்லாம சவுத் ஆப்பிரிக்கா சீரீஸ்க்கு ஹர்திக் பாண்டியா அண்ட் புவனேஸ்வர் குமாருக்கு ஓய்வு கொடுத்திருக்காங்க. ஸோ அதனால முகமது ஷமிக்கு ரொம்ப நாள் கழிச்சு, இன்ஃபேக்ட் லாஸ்ட் இயர் T20 வேர்ல்ட் கப் அப்புறம் இப்பதான் அவருக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது டு பிளே T20 கிரிக்கெட் ஃபார் இந்தியா. ODIs விளையாடினாரு, 3 ODIs வெர்சஸ் இங்கிலாந்து, அதுல டீசென்டா போட்டாரு. ஸோ ஷமி எப்படி போறாருன்னு பார்க்க ஒரு நல்ல வாய்ப்பு. அது மட்டும் இல்லாமல் ரிட்டர்ன் ஆஃப் பும்ரா அண்ட் ஹர்ஷல் ரொம்ப ரொம்ப அருமையா இருக்கும் டீமுக்கு. தீபக் சஹருக்கும் ஒரு வாய்ப்பு கிடைச்சா நல்லா இருக்கும், பிகாஸ் தீபக் சஹர் எனக்கு ஏதோ தோணுது குட் பி வெரி ஹேண்டி வித் த பேட் ஆஸ் வெல். நல்ல பேட்டிங் ஆட ஆரம்பிச்சிட்டாரு இன் ரீசென்ட் டைம்ஸ், அவருக்கும் ஒரு வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு நல்ல சான்ஸ். ஸோ இந்த சீரீஸ்லாம் நான் கவர் பண்ணிட்டு இருப்பேன். அது மட்டும் இல்லாமல் உங்கள் தாட்ஸ் சொல்லுங்க என்னோட 11 இந்த க்வெஸ்டின்ஸ். இந்த க்வெஸ்டின்ஸ்க்குலாம் ஏதாவது ஆன்சர்ஸ் வேணா காமெண்ட்ஸில் சொல்லுங்க, நான் உங்கள் கேள்விகளுக்கு நான் பதில் சொல்கிறேன். பட் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பேலன்ஸ் ஸ்குவாட், நான் ஹாப்பியாக இருக்கேன், நீங்கள் ஹாப்பியா?